ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி குட்டி இன்ஃபர்மேஷனில் ஸ்பேஸ் எக்ஸ், டெஸ்லா மோட்டார் கம்பெனியோட ஃபவுண்டர், ஓப்பன் ஏஐ, ஜிப் டூ போன்ற பல நிறுவனங்களில் பல பதவிகளை வைக்கின்ற இலான் மஸ்கை பற்றி தான் பார்க்க போகிறோம். இவர் வந்து சவுத் ஆப்ரிக்காவில் பிறந்தாலும் கனடியன் அமெரிக்கன் பிஸ்னஸ் மேனாக வாழ்ந்துட்டுருக்காரு. உலகம் வியக்கிற அளவுக்கு பல கண்டுபிடிப்புகளை வந்து உருவாக்குவதில் இவர் பெயர் பெற்றவர். இவரை பற்றி சில இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்ட்ஸை தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். இலான் மஸ்க் வந்து சின்ன வயசில் இருந்தே வந்து கோடிங் எழுதுல வந்து ரொம்ப ஆர்வமாக இருந்திருக்காரு. அவர் 12 வயசுல இருக்கும் போதே ஒரு கேமிங்க்கு கோடிங் $500 வந்து வித்திருக்காரு. இவர் 1971 June 28 வந்து பிறந்திருக்காரு. அப்புறம் 1995 வந்து முனைவர் பட்டம் பெறதுக்காண்டி ஸ்டான்ஃபோர்ட் யூனிவர்சிட்டியில சேர்ந்திருக்காங்க. சேர்ந்த ரெண்டாவது நாளே வந்து கல்லூரியை விட்டு வெளியேறி ஜிப் டூ கார்பரேஷன் என்ற பெயர்ல ஒரு சொந்த நிறுவனத்தை வந்து உருவாக்குனாரு. அவரோட 28th ஏஜ்ல வந்து ஜிப் டூ கார்பரேஷன் நிறுவனத்தை வித்துட்டு கோடீஸ்வரர் ஆனாரு. அடுத்து அயன்மேன் 2 படப்பிடிப்புக்காக ஸ்பேஸ் எக்ஸ் நிறுவனத்தை வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லா பயன்படுத்தி இருக்காங்க. அத திரைப்படத்துல வந்து இலான் மாஸ்கோ ஒரு சீனுக்கு வந்திருக்காரு. இலான் மஸ்க் வந்து வேலை செய்யறதுக்கு வந்து ரொம்ப ஆர்வமா இருப்பாங்களாம். ஒரு வாரத்துக்கு பாத்தீங்கன்னா 100 மணி நேரம் வந்து அவர் வந்து வேலை செய்வாராம். அடுத்து மனுஷங்களை வந்து செவ்வாய் கிரகத்துக்கு அழைச்சிட்டு போறதுக்கு ஸ்பேஸ் எக்ஸ் நிறுவனம் வந்து ரொம்ப உதவியா இருக்கணுங்கிறது தான் அவரோட நீண்ட நாள் லட்சியமாவே இருக்குன்னு இலான் மஸ்கே வந்து சொல்லியிருக்காங்க. அடுத்து தனது கல்லூரி நாட்கள்ல உணவுக்காக சிறிய தொகை மட்டும்தான் செலவு செய்வார். இலான் மஸ்கின் ஆரோக்கியத்தோட ரகசியம் என்னன்னா, அவர் சாப்பிடுற நூடுல்ஸ்ல கொஞ்சோண்டி சிவப்பு மிளகுத்தூள் வந்து சேர்த்துப்பாராம். உலகத்திலே பெரிய பணக்காரரா இருக்க இலான் மஸ்க் வந்து இப்ப ரீசெண்டா ட்விட்டர் நிறுவனத்தை வாங்கியிருக்காரு. இந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, மறக்காம குட்டி இன்ஃபர்மேஷன் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ சோ மச்.